நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணுறது ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் பெங்களூரு ராஜாஜி நகரை அடுத்த காந்தி நகரை சேர்ந்தவர் தான் காயத்ரி கணவரை இழந்து தனது பதினாறு வயது மகனுடன் வசித்து வரும் இவர் குடும்ப வறுமையின் காரணமாக பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் தான் இவர் கடந்த பதினோராம் தேதி இரவு மாண்டியா மாவட்ட பேருந்து நிலையம் அருகே நின்று கொண்டிருந்தார் அப்போது முகுந்தா என்ற நபர் தனது கிராமத்திற்கு செல்வதற்காக பேருந்துக்காக கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் காயத்ரியிடம் பேச்சு கொடுத்த முகுந்தன் ரேட் குறித்து கேட்க இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என கூறினார் அந்த பெண் பின்னர் என்னிடம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் இருக்கிறது என்று முகுந்தன் சொன்னதும் அதற்கு ஒப்புக் கொண்ட அந்த பெண்ணிடம் ஐநூறு ரூபாயை அட்வான்ஸாக கொடுத்துள்ளார் பின்னர் இருவருமே பேருந்து மூலமாக ராஜாஜி நகரில் உள்ள காயத்ரியின் வீட்டிற்கு சென்றுள்ளனர் அங்கு தனிமையில் இருக்க முற்பட்ட வழக்கமான முறையில் அந்த பெண் முகுந்தனிடம் ஆணுரையை அணிய பரிந்துரைத்துள்ளார் ஆனால் அதெல்லாம் முடியாது அதற்கு நீ சம்மதிக்கவில்லை என்றால் நான் கொடுத்த அட்வான்ஸ் தொகையை திருப்பிக் கொடு என்று மிரட்டியுள்ளார் இதனால் அந்த பெண் கூச்சலிட்டதால் கோபமடைந்த முகுந்தன் பையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து காயத்ரியின் வயிற்றில் சரமாரியாக குத்தி கொலையும் செய்தார் பின்னர் அந்த பெண் அணிந்திருந்த கவரிங் நகை மற்றும் இரண்டு செல்போன்களையும் எடுத்துக்கொண்டு ஆட்டோ மூலமாக அங்கிருந்து தப்பிச் சென்றார் இதையடுத்து பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்த பெண்ணின் மகன் தாயின் சடலத்தை கண்டு கூச்சலிட்டதால் அக்கம் பக்கத்தினர் சம்பவம் குறித்து சுப்பிரமணிய நகர் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர் அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் ராஜாஜி நகரில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வும் செய்தனர் முகுந்தன் ஆட்டோவில் தப்பிச் செல்வது பதிவாகி இருந்தது மேலும் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் செல்போன் எண்ணை கொண்டு முகுந்தனை தேடிய போலீசார் காயத் காயத்ரி நகர் பேருந்து நிலையத்தில் வைத்து அவரை பிடித்து க அவரை பிடித்து கைதும் செய்தனர் அதன் பிறகு முகுந்தனை நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தி போலீசார் கஸ்டடியில் வைத்து தற்போது விசாரித்து வருகிறார்கள்